ஹலோ ரிவன் வேர்புல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடலில் நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மற்ற ப்ராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏசியில் அதிக ஆப்ஷன்ஸ் கொடுத்துரு அதோட பைஸும் அதிகமாக வச்சிருப்பாங்க அதில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் எல்லா யூஸர்ஸும் யூஸ் பண்ணுறாங்களா கேட்டால் யூஸ் பண்ணுறது இல்லை பட் வேர்புல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூசர்ஸ்க்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு லோ பஜெட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க ஏசி எல்லாரும் வாங்குற மாதிரி ஒரு லோ பட்ஜெட் ஒரு கம்மியான விலையிலேருந்து கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல விஷயம் தான் இந்த மாடலோடைய ஃபுல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா வேர்ல் ஃபிளெக்ஸிகுல் இன்வெர்டர் ஸ்பிலிட் ஏசி ஃபோர் இன் ஒன் கன்வெர்ட்ரபிள் இந்த வீடியோவில் இந்த ஏர் கண்டிஷனரை பற்றி ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க பேசிக்காக ஸ்டார் ரேட்டிங்னா என்ன டன்னா உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரெண்ட் பில் கன்சூம் பண்ணோம் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஃபீ வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த ஏர் கண்டிஷனரில் ஃபுல் ஃபிகர் வந்து இதாங்க ஃபஸ்ட் என்ன பார்க்கலாம் நார்மலாக ஏசி வாங்குறவங்க எல்லாரும் எந்த ஒரு ஃபேட் வச்சு ஏசி சூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு ஒன் டென் ஏசி வானா கட்டாக இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்கொர் ஃபீட் இருக்கிற ரூம்ஸ்க்கு ஒன் பிண்ட் ஃபைவ் டன் ஏசி வேணாம் கட்டாயிருக்கும் இது டூ ஹண்ட்ரட் ஸ்கொர் ஃபீட் இருக்கிற ரூம்சைஸ்க்கு டூ டென் ஏசி வேணா கட்டாயிருக்கும் சரிங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்டன் செகண்ட் பேட்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரூம் சைஸ் வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆனால் ஒரு ரூம் வந்து அப்போ டாப் ஃப்ளோரில் இருக்குது அப்போ நீங்கள் ஒன் ஏசி வேணா கட்டாக இருக்குமா கேட்டால் கரெக்டாக இருக்காது ஏன்னா டாப் ஃப்ளோரில் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால கெப்பாசிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும் அப்போ நீங்கள் டாப் ஃப்ளோரில் இருக்கவங்க எல்லாரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வானா கட்டாக இருக்கும் நீங்கள் ஒன் டன் எடுத்துகிட்டு போயிட்டு டாப் ஃப்ளோரில் செட் பண்ணிங்கன்னா கூலிங் பார்த்தாங்க போக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்னு வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒன் டன் வந்து எதுக்கு வச்சிருக்காங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த ரேஞ்சில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஒன் டன் டே வந்து வச்சிருக்காங்க என்ன ஸ்டார் ரேட்டிங்லாம் என்ன பண்ணலாம் வேர்போல் இந்த மாடலில் ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெனில் ஃபைவ் ஸ்டார் ஏசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்ல த்ரீ ஸ்டார் ஏசி இந்த ரெண்டு வேரியன்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து ஒரு வருஷத்துக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் யூனிட்ஸ் வந்து பவர் கன்சிப் பண்ணும் அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் த்ரீ ஸ்டார் ஏசி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டின் யூனிட்ஸ் வந்து கசிப் பண்ணணும் இது ரெண்டுத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் யூனிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வந்து இப்போ ஒரு சில ஏரியாவில் சில பேர்ஸ்லாம் வீடு வந்து வாடகை இருப்பாங்க வாடகைக்கு இருக்கிறவங்க ஒரு யூனிட்க்கு அஞ்சுருவா ஏழு ரூபா பத்து ரூபா அந்த ரேஞ்சில் வந்து அமௌண்ட் பே பண்ணுவாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வாங்கிங்கனா அது வந்து கண்டபிபிள் பவர் வந்து அதிகமாக கன்சியூப் பண்ணணும் அதிகமாக கன்சியூம் பண்ணிச்சா நீங்கள் கரெண்டபிள் அமௌண்ட் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது எந்த ஒரு ப்ராப்ளமோ இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்த இந்த ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கோ த்ரீ ஸ்டார் ஏசிக்கோ எவ்வளோ பிரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தான் டிஃப்ரென்ஸ் வந்து வரும் நீங்கள் ரூபா கம்மியாக கிடைக்கிது நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணும் அந்த அமௌண்ட் வந்து அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும் ஃபோர் ஸ்டார் ஏசி இருக்குது அது வாங்கலாமா நீங்கள் ஃபோர் ஸ்டார் வாங்குறதுக்கு ஃபைவ் ஸ்டாரே வாங்கிடலாம் ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ஏசி தான் ஃபுல் எஃபிஷியன்ட்டான ஒரு ப்ராடக்ட் இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பெக்ஸ்லாம் என்ன பார்க்கலாம் இந்த ஏசியில் என்ன இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்டெலிஜென்ஸ் இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லோ பவரில் அதிக கூலிங்கை தர மாதிரி வெப்பில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் தான் ஐசர் ரேட்டிங் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் நைன் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ஏசி வந்து ஃபிஃப்ட்டி டூ டிகிரி செல்சியஸ் அந்த ஈட்டில் கூட ஏசி வந்து ரன் ஆகும் ரன் ஆகும்போது எல்லாருமே கூலிங் கரெக்டாக கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் எஸ் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஏசிலாம் போட்டால் அதில் வந்து நாய்ஸ் லெவல் வரும் நாய்ஸ் லெவல் வரும்போது அந்த குழந்தைங்க பேபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக தூங்காது அழிதிட்டே இருக்கும் பட் வேர்ப்பில் வந்து என்ன சொன்னீங்கன்னா எங்கள் ஏசியில் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது ஏன் இருக்காது பார்த்தீங்கன்னா பிஎடிசி சைலண்ட் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பிஎல்டிசினால் ப்ரஷ்டஸ் டேரக்ட் கரண்ட் ப்ரஷ்டஸ் டேரக்ட் கரண்ட் மோட்டார் சொல்லுவாங்க இப்போ ஒரு மோட்டார் ரன் ஆகுதுனா அதில் ஃப்ரிக்ஷன் ஏற்படும் ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டால் சவுண்ட் வரும் பட் இந்த ஏசியில் அந்த ஜீரோ ஃப்ரிக்ஷன் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போது ஜீரோ ஃபிரிக்ஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஏசி ரன் ஆகும்போது நாய்ஸ் லெவல் வந்து வராது அப்போ நாய்ஸ் லெவல் வரலாம் இப்போ பேபீஸ்லாம் நல்லா பேபீஸ் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் சோனாக இந்த வேப்பிள் ஏசியானது இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபோர் இன் ஒன் கன்வெர்டபலாம் என்ன பண்ணலாம் இப்போ நார்மலாக நீங்கள் ரூமில் ரெண்டு பேர் தான் இருக்கீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு தேவையான கூலிங் வந்து கிடச்சா போதும் அப்போ நீங்கள் ஃபோர் இன் ஒன் கன்வெர்ட்டபிளாக ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் டென் கெப்பாசிட்டி அளவில் ரன் ஆகும் சரிங்களா இப்போ நீங்கள் ரூமில் ஒரு நாலு பேர் இருக்கீங்கன்னா உங்கள் ஏசி வந்து நாலு பேருக்கு தேவையான கூலிங்கை ஜென்ரேட் பண்ணால் போதும் அப்புறம் அந்த ஃபோர் இன் ஒன் கன்வெர்டபுல செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஒன் பாயிண்ட் ஒன் டென் அந்த கெப்பாசிட்டி அளவில் கூலிங்கை ஜென்ரேட் பண்ணும் சரிங்களா இப்போ உங்கள் ரூமில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் ஃபோர் இன் ஒன் கன்வெர்டபுளில் தேர்ட் ஆப்ஷன் அந்த தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ டென் கெப்பாசிட்டி அளவில் கூலிங் வந்து ஜென்ரேட் பண்ணணும் இப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எதாவது பார்ட்டி வச்சிருக்கீங்க கெஸ்ட் எக்ஸ்ட்ரா கெஸ்ட்லாம் வந்துருக்காங்கன்னா நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் அந்த ஃபோர் இன் ஒன் கன்வெர்டபுளில் ஃபோர்த் ஆப்ஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டுக்கும் கூடி வந்து கரெக்டாக கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் காப்பர் கண்டெஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க காப்பர் கண்டஸர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபாஸ்ட்டாக கூலிங்குறதுக்கு காப்பர் பொதுவாக பார்த்தீங்கன்னா லோ பவர் தான் கன்சூப் பண்ணோம் அண்ட் இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும் தண்ணி பட்டா துப்பிடிக்காம இருக்க இந்த காப்பர் கண்டேசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிடன் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒரு சில ஏரியாவிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அது பவர் சம்டைம்ஸ் கம்மியாக வரும் பவர் சம்டைம்ஸ் அதிகமாக வரும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒர்க்பூல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெபிலசர் ஃப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் பவர் ஃப்ளக்யேஷன் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஏசிக்கு தேவையான ஒரு ஸ்டேபிளான பவர் வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஏசி நீங்கள் ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அடுத்து இதில் என்ன கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டூன்ற ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான கேஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏர் கண்டிஷனில் ஒரு லீக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் செல்ஃப் கிளீன் கொடுத்துருக்காங்க இந்த செல்ஃப் கிளீனிங் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் போல் ஈஸியாக வந்து அண்ட் அண்ட் டி ஃபில்டர் கொடுத்துருக்காங்க இந்த எஸ்டி ஃபில்டர் இருக்குனால் ரூமில் ஏர் இருக்கலையா அந்த ஏரில் இருக்கிற பேட்டரி டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த எஸ்டி ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஈஃபை அதாவது கேஸ் லீக் இண்டிகேட்டர் மற்ற ப்ராடக்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா லோ கேஸ் ரிடக்ஷன் கொடுத்துருந்தாங்க பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து லீக் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்த ஏர் கண்டிஷனரில் சிக்ஸ்து சென்ஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏசியில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா சென்சார்ஸும் ஒரு அட்வான்ஸ்டான சென்சார்ஸ் எல்லாமே ஒரு அட்வான்ஸ்டான அல்காரத வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்குனா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக அண்ட் இன்னொரு விஷயம் உங்கள் ரூமில் வந்து ஒரு இருக்கும் அந்த டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கூலிங்காக ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த சிக்ஸ்து சென்ஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோ டோட்டலாக எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக உங்களுக்கு தேவையான கூலிங்க ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணதுக்காக இந்த சிக்ஸ்த்து சென்ஸ் டெக்னாலஜி வந்து வர்புல் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைனலாக வாரண்ட்டி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க எக்ஸ் கம்ப்ளஸருக்கு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்டென்ட் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க இன்ஸ்டாலேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா ப்ராண்ட் வந்து சார்ஜ் பண்ணாங்க மற்ற பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா பண்ணாங்க பட் இவங்க ஒரு நூறுரூவா கம்மி பண்ணி பண்ணுறாங்க நீங்கள் சர்வீஸ் புக் பண்ணுற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து செவன்டி டூ ஹவர்ஸ்க்குள்ளே இந்த சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஏசி வாங்க நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்காது இந்த ஏசி நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கே வாங்கினாலும் இன்ஸ்டாலேஷன் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும் இந்த ஏசி நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து சேர்ந்து போயிட்டு ஒரு கரெக்டான தான் வச்சு சேல் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் போயிட்டு நீங்கள் ஏசி வாங்க சொன்னீங்கன்னா அவங்க அவங்க உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா எங்ககிட்ட ஏசி வாங்கினா இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா தான் ஏசி வந்து அவங்க கிட்ட வாங்கினா ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்பாங்க பட் அந்த காசு அவங்க எம்ஆர்பியில் எடுத்துருவாங்க அதனால கொஞ்சம் ஜாகிரியாக பார்த்துக்கோங்க ஆனால் அவங்க டெலிவரி சார்ஜ் கேட்டாலும் அவங்க நீங்கள் வந்து பே பண்ணுறவங்க தான் இருக்கும் சரிங்களா இந்த ஏசியோட கான்ஸ் என்ன பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும் மற்ற பிராண்ட்ஸ்லாம் வாரண்டி வந்து டென் இயர்ஸ் வாரண்டி வந்து கம்ப்ரஸர் கொடுத்தாங்க பட் இவங்க வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி தான் கொடுக்குறாங்க அது உண்மைதான் நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை தான் வைக்கணும் மற்ற பிராண்ட்ஸ் வந்து டென் இயர்ஸ் வாரண்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு பிரைஸ் லெவல் வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க பட் இவங்க வந்து ஒரு கரெக்டான பிரைஸில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்டாண்டர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க ஒரு நல்ல விஷயம் தான் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரைஸ் இந்த இயர்ஸோட பிரைஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வீக் ஒரு ப்ரைஸ் இருக்கும் சரிங்களா அதனால் இப்போ பர்ட்டிகுல இந்த மாடலுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ஏசி வந்து ஒரு அஞ்சு வேரியண்டில் அதாவது அஞ்சு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்னில் ஃபைவ் ஸ்டார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்ல த்ரீ ஸ்டார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்னில் ஃபோர் ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க அதே ஒன் டென்னில் வந்து ஃபைவ் ஸ்டார் ஒன் டென் வந்து த்ரீ ஸ்டார் இந்த அஞ்சு வேரியண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கச்சிடும் அண்ட் டிசைன் பற்றி நான் ஒரு விஷயம் பேசுகிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒன் டென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் இது வந்து ஃபைவ் ஸ்டார்க்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க த்ரீ ஸ்டார் ஏசிக்கு இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த டிசைன் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பாருங்க ரெண்டு டிசைனும் இருந்தாங்க இந்த அஞ்சு வேரியன் லிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை வச்சுரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க